தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இந்த கமிட்டியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். இது எது தொடர்பான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்சஸ்க்குரிய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது 7.5% ரிசர்வேஷன், 9.25%. இது ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு ஏற்கனவே வந்து ரிசல்ட் வந்து வெளியே வந்தாச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு கால் லெட்டர், அதாவது கால் லெட்டர் அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வராமல் இருந்தது. இந்த அலாட்மெண்ட் ஆர்டரையும் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலேஜில் ஜாயின் பண்ணுற டைமிங் வந்து மிக குறைவான டைம் நமக்கு கொடுத்துருந்தாங்க, அது பத்தாது அப்படின்ற சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ வந்து இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நீங்கள் ஜாயின் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 21ஆம் தேதி, மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2022, ஸோ இந்த டேட்டுக்குள்ளே, அதாவது சாயந்தரம் மதியம் வந்து 3 மணிக்குள்ளே வந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும், 21ஆம் தேதி மார்ச். ஸோ அப்போ வந்து, அதாவது வருகின்ற 21ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கோங்க, சாயந்தரம் 3 மணிக்குள்ளே இங்கே காலேஜில் ஜாயின் பண்ணணும், டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு டவுட்டு வரும், இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அலர்ட் ஆனவங்களா அல்லது ரீ அலாட்டட் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இப்போ கொடுத்துருக்குது ரீ அலாட்டட் கேண்டிடேட்ஸ் தான். இப்போ ஏன்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே நமக்கு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது முடிஞ்சதுனால இதுக்கப்புறம் நாளைக்கு, அதாவது அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் தான் நமக்கு எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு ஒரு புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய அலாட்டட் லிஸ்ட்டு வரும். ஸோ இப்போ அலாட்டட் லிஸ்ட்டு வந்திருக்கிறது யாருக்கு, காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீ அலாட்டட் கேண்டிடேட்டுக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ரீ அலாட்டட் கேண்டிடேட் மட்டும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 21ஆம் தேதி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க மார்ச், சாயந்தரம் 3 மணிக்குள்ளே காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, கம்பல்சரி அங்கே ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அலாங் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு உங்கள் பேரண்ட்டை கூட்டுக்கிட்ட போயிட்டு, டியூஷன் ஃபீஸ் என்னவோ அந்த டியூஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபீஸை நீங்கள் பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வெப்சைட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே அமௌண்ட்டை கட்டிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. இந்த ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, 4 லட்சம் டியூஷன் ஃபீஸ் இருக்கும், அந்த 4 லட்சம் மேக்ஸிமம் நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து சில காலேஜில் கொஞ்சம் குறையலாம் ஏறலாம், டிபெண்டிங் அப்பான் த காலேஜஸ். ஸோ அதற்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணணும் 21ஆம் தேதிக்குள்ளே அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் போகணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் அலர்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துட்டு அவங்க சொன்ன பீரியட்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது யாருன்னா ரீ அலாட்டட் கேண்டிடேட், எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்சஸ் ஃபார் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்திருக்கிற அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டு உடனுக்குடன் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.